1942 எதிரிகளிடம் சிக்கிய சிங்கையின் திரும்பி பார்க்க முடியாத பயங்கரமான தருணங்கள். எதிரிகளை அழிக்க பல அமைப்புகள் ஆங்காங்கே முளைத்தாலும் அடையாளம் தெரியாத பல வீரர்களின் மறக்கப்பட்ட கதைகள் பல. உங்க பேர் என்னப்பா? சுப்பையா. பயப்படாதீங்க, நீங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க. கொஞ்ச நாள்ல காயம் எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் நீங்க போகலாம். அவன் மட்டும் வந்தா போதும்னா எத்தனையோ விட்டு பசங்க என்ன ஆனானுங்கனே தெரியல. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லையா? ஒரு ஒரு வீட்டுல அழுக்க சத்தம் தாங்க கேட்டுட்டு இருக்கு. அது நம்ம வீட்டுல கேட்க கூடாது. இந்த அழுகை எல்லாம் நிப்பாட்டதான் சுப்பையா போயிருக்கான். பத்து பேராவது சாய்க்காம விட மாட்டான். துப்பாக்கிய கையில தூக்கி வெறித்தனமா சுத்திட்டு இருக்காருங்க. நமக்குள்ள தனியா எப்படிங்க? நீ தனியா இருப்பேன்னு தான் நான் அவன் கூட போல. உங்களுக்கு இந்த கால் போனது பத்தல, வேற இன்னும் என்னென்ன பயப்படாத, குடிசத்துல நான் வந்துருவேன். போகாதயா, அம்மா விட்டு போகாதயா. அவனையாவது போடுற, நீங்க சும்மா இருங்க. சரி, நீ கொண்டு வந்த அரிசி ஆக்கி தர, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயா. வாயா புள்ளிவா. ஐயா,
தொட்டக்க மாவடு கூட இல்லையா? சோறு பார்த்தே ரொம்ப நாளாச்சுமா. நிறைய பணம் இருக்கு, ஆனா பொங்கித்துன்னா அரிசி இல்லை. அவன் சாப்பிடும் போது ஏங்க? சாப்பாடுனால தானே ஒருபடி அரிசி இல்லை. பார்த்தல என்னாச்சு? மர வெள்ளி கிழங்க தின்னு தின்னு காலே போச்சு. போன வாரம் சந்திராவோட அப்பா போயிட்டார், அடுத்தது யாரு? இவர்களுக்கு சலாம் போட்டு சலாம் போட்டு செத்துக்கிட்டு இருக்கும். இவனாவது எப்படியாவது இவ ஒத்தாளுங்க. எத்தனை ஆள் இருந்தா என்னமா? என்னைய சேர்த்து 12 பேர் இருக்கும். உட்டிற வரைக்கும் வெட்டி சாச்சுக்கிட்டே இருப்போம். யாருமா இவனுங்க? இந்த ஒரு வாரத்தில் ஊரே சுடுகாட்டாக்கிட்டாங்க. வெளியே வந்து பாருமா, நடக்க முடியல. திரும்பினாலும் போனோம். அடக்க பண்ண ஆள் இல்லாம அப்படியே சுத்தி கட மனுஷனுங்களா இவனுங்க? விட மாட்டமா. கையில எவன் கிடைச்சாலும் இருப்பேனோ இல்லையோன்னு எனக்கு தெரியலங்க. பேச ஒரு தடவை கூட என்னன்னு இப்ப உங்களுக்கு வரலையா?
வந்துச்சு, பயம் தான் வந்துச்சு. மறுபடியும் முகத்தை பார்க்காம போயிடுற பயம் வந்துச்சு. ஒரு தடவை உன்னை கட்டி பிடிக்காம போயிடுவோம் பயம் வந்துச்சு. என்ன சாகும் போது வலிக்குதாடா? இப்படிதான மத்தவனுக்கும் வலிச்சிருக்கும். என்ன ஏண்டா வெறி பிடிச்ச அலையறீங்க? இங்க பிறந்தவ எல்லாரும் கோலன்னு முடிவு கட்டிட்டீங்களா? அங்கங்க எங்களை மாதிரி ஒருத்தன் இருக்கண்டா? நேரம் வரும்போது உங்களை கூறு போட காத்துக்கிட்டு இருக்கான். வாடா. நீ யாரெல்லாம் வெட்டனையோ அவனெல்லாம் நினைச்சு நினைச்சு அனாத போனமா சாகுடா. கிரானைட் அட்டாக் பா, நீ உயிர் படைச்சதே பெருசு. நீ மட்டும்தான் பார்த்தா பிச்ச. முகத்துக்கு என்ன? அது கொஞ்ச நாள்ல காயம் சரியாயிடும்பா. கட்ட கழட்டுக்கிறேன் பார்க்கணும். புண்ணு ஆறாம கட்ட கழட்டக்கூடாதுப்பா, சொன்ன கேளு. கட்ட கழட்டுக்கிறா பார்க்கணும். Thank you.
வேண்டிய வயசுல இப்பிள்ளைய சாக அனுப்பிட்டீங்களே. நம்மளை வாழ வைக்கதான் அவன் போயிருக்கான். கொஞ்சம் நாளில் காயெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? எப்படி போக சொல்றேன்? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி வீட்டுக்கு போக? இது என் முகமே இல்லையே. முகத்தை நாளே அடையாளம் பார்க்க முடியும். முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு ரஞ்சனோட சேர்த்து எரிஞ்சு போயிருக்கலாம். சுப்பையா, உனக்கு ஓ முகம் அடையாளம் தெரியலையேன்ற கவலை. ஆனா இங்க பல பேர் இருந்த அடையாளமே தெரியல. அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? நீயாவது உயிரோடு இருக்கப்பா. என் பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. ஒரு குடும்பத்தை காப்பாத்த போய் அவனுக்கு சேர்த்து
முகத்தை உனக்கு இப்போ பார்க்க பிடிக்கலன்னு பெத்தவங்களை ஒதுக்கி வச்சிடாதப்பா. வீட்டுக்கு போ. யார் பாணி? சுப்பையாவுக்கு என்ன நல்லா தெரியும். உங்களுக்கு தான் என்ன அடையாளம் தெரியல. சுப்பையாவா? அவனை உனக்கு தெரியுமா? அவனை பார்த்தியா? உங்க கூட வார்க்கா இருப்பா. நான் இனிமே உங்களை பார்ப்பேனான்னு தெரியல. உடம்ப பார்த்துக்கங்க. சுப்பையா, எப்படி ஐயா இருக்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓ, நண்பன் ஒருத்தன் வந்திருந்தான். பாவம் முகம், அந்த முகம் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தது.
ஆனா திடீர்னு போயிட்டான். உண்மைய சொல்லியா, வந்தது நீதானே? ஏயா ஏயா என்கிட்ட இருந்து ஓடி போயிட்ட. அம்மா மனசு வருத்தப்படும்னா வந்தது நீதான. உன் துண்டை தொட்டு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த துண்டை நீயா நினைச்சு கட்டி அணைச்சுக்கிட்ட. தழும்பு இருந்தா என்னையா, அது வீர தழும்பியா? சத்தியமா சொல்றேன், வந்தது நீதான். எனக்கு தெரியும், என்கிட்ட வந்துறியா. முகத்துக்கு மட்டும்தான் அடையாளம் தேவை, மனசுக்கு தேவையில்லைப்பா. அது நாம் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிரும். வாமா. Thank you.